வணக்கம். உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவப்பிரகாசம் என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னாங்க. அருமையான சுவையான முறையில் ஆட்டுக்கறி குழம்புங்க, மட்டன் குழம்பு செஞ்சு காட்ட போகிறோம். வணக்கங்க, உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவப்பிரகாசம் வேணான்னா இன்றைக்கி அருமையான ஒரு மட்டன் குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு இன்றைக்கி 2 கிலோ எடுத்துருக்கேங்க. இப்போ தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டுருக்கேங்க. அலச பிறகு செஞ்சு காட்ட போகிறேங்க. கறியை சுத்தமாக கழுவி வச்சுங்க. கறி வந்து 2 கிலோ. அடுத்து கறியை வேக வைக்க போகிறேங்க. ஆட்டுக்கறி கறியை வேக வச்சாச்சுங்க. அடுத்து மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், அந்த கவுள் வாடை வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போடுவோங்க. உப்பு 2-3 கரண்டி, ஏன்னா கொதிக்கும் போது நல்லா செட் ஆகிடுங்க, நல்லா கறியில் நல்லா சோந்துருங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. மஞ்சத்தூளுங்க நல்லா கொட்டி நல்லா செட் ஆக போதுங்க, நல்லா கிண்டி பண்ணுங்க. நல்லா மஞ்சளை போட்டு நல்லா கலக்கி விட்டாச்சுங்க. கலப்பு தேவையான அளவுங்க, நல்லா போட்டு மிக்ஸிங் பண்ணி விடாதுங்க. அடுத்து மூடிக்க போகிறோம். நல்லா வேகணுங்க கறி. ஆட்டுக்கறி அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க, அதனால் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வேக போகிறோங்க. கறி நல்லா வந்துக்கிட்டுருக்குங்க, நல்லா வேகணும். நம்ம அதுக்குள்ளே கறி குழம்புக்கு தேவையான மசாலா, தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், பட்டை, பெருஞ்சீரகம், இலை, கரம் மசாலா, மட்டன் மசாலா, கொத்தமல்லி, புதினா, எல்லாம் ரெடியாக இருக்குங்க. அதுக்கு மசாலா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ண போகிறாங்க. இந்த பட்டை, இந்த கிராம்பு, மிளகு, சீரகம், அதை இப்போ மிக்சியில் அடிச்சு தயார் பண்ண போகிறாங்க. இதுக்கு தேவையான மசாலாங்க. மசாலா நல்லா அரைச்சாச்சுங்க, நல்லா பொடியாக இருந்தாச்சு. கறியில் இப்போ போட போகிறேங்க மசாலாவை, ஏன்னா நல்லா ஊறி செட் ஆகிடுங்க கறியில். அடுத்தது கரம் மசாலாங்க, அதுக்கு மட்டன் மசாலாங்க. ஏன்னா இது கறியில் போடுறதுனால கறி நல்லா செட் ஆகிடுங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். நல்லா கறி வந்துருக்குது. நம்ம அப்படியே தண்ணி என்ன பண்ணுறோம், அப்படியே தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அந்த குழம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு கறியை அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றினாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, நல்லா சரசரன்னு வேகும், குயிக்காகவும் இருக்கும். நல்லா மசாலாவை போட்டாச்சுங்க, நல்லா செட் ஆகணுங்க, குழம்பு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு மசாலா, கறி செட் ஆகிறதுனால நல்லா ஃபிட்டிங் ஆகிடுங்க. நல்லா கறி வெந்துருச்சுங்க. அப்படியே அந்த வெந்த தண்ணியை நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம், ஈஸியான முறையில் ரெடியாக வச்சுருக்கோம். அடுத்து அதை எப்படி என்ன பண்ண போகிறோம் காட்ட போகிறேங்க. கறி வெந்திருக்குங்க. அடுத்து இதோட சேர்த்து காய்கறி போட போகிறேங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் 2, முருங்கைக்காய் 1, கொத்தமல்லி, புதினா, பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு, இஞ்சி பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டுக்கு இஞ்சி, மிளகாய் பேஸ்ட்டுக்கு மிளகாய், பச்சை மிளகாய் 5, வெங்காயம் 2, தக்காளி 1, கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு கால் கிலோ. எல்லாம் ரெடியாக இருக்குங்க. நான் அடுத்து 10 நாள் தான் அருமையான முறை கறி குழம்பு தயார் போட்டேங்க. தயாராக இருக்கேன். இப்போ கறி குழம்பு வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, மிளகாய் பேஸ்ட்டுலாம் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. ரெடியாக ரெடி பண்ண வேண்டியதாங்க. என்ன சொல்கிறேனே, எல்லாத்தையும் இப்போ போட்டு வதக்க வேண்டியதாங்க. கடலைப்பருப்பு, வெங்காயம், பட்டை, இலை, தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா வதக்கணுங்க. நல்லா வதவ நல்லா டேஸ்ட் பண்ணுங்க குழம்பு. காயில் சேர்க்க போகிறேங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய் நல்லா வதக்கணும். இது காயை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து உருளைக்கிழங்கு,
காய் நல்லா வதங்க. அடுத்து கறியை கொட்ட போறேன். நல்லா கறியை நல்லா வதக்கிட்டேங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன். நல்லா கிண்டி விடணுங்க, நல்லா செட் ஆகும் மசாலா. நல்லா கறி வந்துருச்சுங்க. அடுத்து உப்பு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேங்க. ஆனால் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கறி வைக்கும் போது, அதனால் உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. போட்டாதீங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு போட போகிறேங்க. நல்லா போட்டு கிண்டுருங்க. நல்லா மசாலாலாம் உள்ள நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதுங்க. நல்லா கிண்டியாச்சுங்க. அடுத்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி கொதி வந்தோடனே இறக்க போகிறோங்க. இதெல்லாம் நம்ம வேக வச்ச தண்ணியை மசாலாலாம் போட்டு இருந்த தண்ணியை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா ஊற்றியாச்சுங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விடணும். மசாலா நல்லா செட் ஆகிடும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதுதான். அருமையான அட்டுக்கறி குழம்பு இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி இப்போ முடியாச்சுங்க. வெந்துக்கிட்டு இருக்கு. கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் விடுங்க. அப்புறம் நல்லா கொதி, அருமையாக வாசனை தூக்குது. மேலே நம்ம கொத்தமல்லி புதினா போட போகிறோங்க. கொத்தமல்லி போட்டால் ரொம்ப டேஸ்ட் வாசனை கொடுங்க. புதினா போட்டாதீங்க, நல்லா கம கமன வாசனை வருது. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான அட்டுக்கறி குழம்பு ரெடிங்க. ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம சொந்த மாமையில தயார் பண்ணி மசாலாலாம் தயார் பண்ணி போட்டதுங்க. அருமையாக இருக்கும், வாசனை தூக்குது. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவபிரகாசம். இச்சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் வில்லேஜ் மாஸ்டர் சிவபிரகாசம். நன்றி, வணக்கம்.